அன்புடன் ஆச்சி டாட்காம் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, குடலை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுதான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன், நல்லா சுடு தண்ணியை கொதிக்க கொதிக்க எடுத்துக்கோங்க. அதில் வந்து குடலை வந்து நான் சேர்த்துருக்கேன். அதில் வந்து மூழ்கிற அளவுக்கு நல்லா மூழ்கி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா மூழ்கினதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா மூழ்க விட்டுக்கோங்க. இதில் வந்து லைட்டாக வெந்திருக்கும், குடல் வந்து ரொம்ப வெந்திருக்காது, லைட்டாக வெந்திருக்கும். ஹாட் வாட்டர் வந்து போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து பச்சை தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா அலசிக்கோங்க, அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்ததெல்லாம் அப்படி தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வந்து ஈஸியாக வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு தாம்பளத்தில் போட்டுட்டு ஒரு கத்தியை வச்சு லைட்டாக அப்படியே சுரண்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அப்படியே லைட்டாக கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா அப்படி நல்லா மேலே இருக்கிற தோல் தனியாக வந்துடும். குடல் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையர்னு பளிச்சின்னு ஆகிடும். சில குடல் வெள்ளையாக இருக்கும், சில குடல் பார்த்திங்கன்னா கருப்பாக கூட இருக்கும். இதுமாரி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா வெள்ளையாகிடும் இந்த கருப்பாக இருக்கிற குடல் கூட. இதுமாதிரி நல்லா இருக்கிற எல்லா பாகத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நீட்டு குடல் இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு விரலை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு விரலால் நல்லா டைட்டாக பிடிச்சி எப்படி இழுத்திங்கன்னா அதில் இருக்கிற கசடெல்லாம் அப்படியே நல்லா வந்துடும். சில குடலில் வந்து ரொம்ப கசடு இருக்கும், அதுமாரி இருக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒரு ரெண்டு வாட்டி போட்டு நல்லா அப்படியே அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படி டைட்டாக இழுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற கசடெல்லாம் நல்லா வந்துடும். இது வந்து நல்லா இப்படி கசடெலாம் நல்லா எடுத்தால் தான் வந்து குடல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இந்த கசப்பெலாம் இருக்காது. இதுமாதிரி எல்லா குடலையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுமாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் போட்டு ஒரு நாலு வாட்டியாவது நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ வந்து குடல் வந்து நல்லா சுத்தமாகும், அப்படியே நல்லா வெள்ளை வெள்ளையன்னு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். குடல் வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணதை. இந்த நீட்டு குடலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு வாட்டி நல்லா கழுவுனீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த எந்த ஸ்மெல் வராது, எதுவும் இருக்காது. குடல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குடல் பிடிக்காதவங்க கூட இதுமாரி பண்ணிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ கழுவுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நுரையிலையும் நான் வந்து சும்மா கழுவி எடுத்திருக்கேன், அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, சும்மா ஒரு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணியே எடுத்துக்கலாம். அதுமாதிரி தான் வாஷ் பண்ணியே எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து நல்லா கிருமி நாசினி, அதனால் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குடல் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சமைக்கிற அளவுக்கு. கட் பண்ணுறதுலாம் ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம டக்குன்னு கட் பண்ணிடலாம். ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க, அப்புறம் கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் ஒரு நார்மல் சைஸில் போட்டுக்கோங்க. இந்த சைஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டவல் மாதிரி இருக்கும்ல, அந்த குடலை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த நீட்டு குடல் இருக்குல்ல, அதையும் நல்லா பொட்ஸ் பொட்ஸாக, அது ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணாதீங்க, அப்படியே மொத்தமாக எடுத்து அப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். அப்படியே மொத்தமாக வச்சுருக்கேன் பாருங்கள், அது அப்படியே அப்படியே கட் பண்ணிவிடுங்க. அது
இதையெல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நுரையிலையும் அதுமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுமாரி ஒரு தட்டு வச்சு கட் பண்ணிங்கன்னா தண்ணிலாம் அதிலே போயிடும். இது இல்லைனா எல்லா இடமும் அப்படியே தண்ணியாகி கவுச்ச வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும். நுரையீரலும் கட் பண்ணுறப்ப தண்ணியாக வரும். குடல் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து நுரையில கட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்து போய் நிறைய பேர் குடல் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் வந்து குடல் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, வயிற்று புண்ணு, இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு கூட சமைச்சு கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும். ஏன்னா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம. வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஆச்சி.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து குடலை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி சமைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்.